நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளி என்று செயின்ட் சில்வியா எனும் புனிதையை திருச்சபை ஞாபகப்படுத்துகிறது. ஜெபிப்போமாக. இறைவாய்ந்த வியத்தகருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம்மை பெண் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. Poetry, 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 the sons of this world are more shrewd in their dealing with their own generation than the sons of light. Luka 16:8. ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தம் போன்றவர்களிடத்தில் மிக்க விவேகம் உள்ளவர்களாய் இருக்கின்றனர். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஒரு சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய பேருக்கு நான் திருப்பலி வைக்கின்றேன். அந்த திருப்பலியில் காசில் நான் கராராக இருக்க மாட்டேன். கொடுங்க, மெதுவாக கொடுங்க, ஒன்றும் இல்லை, அவசியம் இல்லை, காணிக்கை போல் செலுத்தணும் அப்படின்னு தான் சொல்லுவேன்.
ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மாஞ்சி மாஞ்சி கருத்துக்கள் மேலே கருத்துக்கள் அனுப்பிட்டே இருப்பாங்க, ஆனால் காணிக்கை ஒன்றும் வராது. பொறுத்து பொறுத்து பார்த்தேன், ஒரு அம்மா வந்து லண்டன்லேருந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு கருத்து ஜெபிங்க அப்படிங்க, சரி ஜெபிக்கிறேன், ஓகே ஓகே ஓகே. ஒரு நாள் சும்மா எ பீஸ் ஆஃப் மைண்ட், கிவ் எ பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், நான் அந்த அம்மாவுக்கு எழுதினேன், அம்மா நீங்கள் நிறைய கருத்துக்கள்லாம் கொடுக்குறீங்க, நான் அதுக்கெல்லாம் ஜெபிக்கிறேன், ஆனால் காசில் நான் கராராக இருக்க மாட்டேன், ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஏழையின் கைம்பெண் விதவையின் காணிக்கை கொடுத்தாரல்லவா, அந்த மாதிரி ஒரு சிறு காணிக்கையாவது அனுப்பினாமேம்மா அப்படின் தான் கேட்டேன். ஆமாம் ஜெயஸ், முடிஞ்சு போச்சு, இப்போ கருத்துக்கள் வர்றது கிடையாது. என்னங்க அது, கொள்ளுனா வாயை திறக்கிறது, கடிவாணம்லாம் வாயை மூடுறதுன்னு அர்த்தம். நீ இவ்வளோதான் கட்டணும்னு கராறு இல்லை, ஓரளவாவது நல்ல மனத்தை காட்ட வேண்டும் அல்லவா. இப்போ காணா அந்த ஒன்றுமே ஒரு கருத்து கூட வரல, அப்படி விவேகம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஓசியில் மங்களம் வர்றதுன்னு வாங்க இது. அதே போல தான் ஸ்ரீலங்காவிலேருந்து ஒருத்தர் மாறி 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 அனுப்பிக்கிட்டே இருந்தார், அவருக்கு இதே போல வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாறி ஊசி ஏற்றின நின்று போச்சு. ஓரளவு நம்முடைய நல்ல மனத்தை காட்ட வேண்டும், அதுதான் கருத்து. மேக் ஷுவர் தட் த திங் யூ ஆர் லிவிங் ஃபார் இஸ் வர்த் டையிங் ஃபார், சார்ல்ஸ் மேஸ். நீ வாழ்வதற்கான காரணம் சாவதற்கு உகந்ததா என உறுதி செய்து கொள். இதைத்தான் ஆதிகால கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்வை கொடுப்பதற்கு அவர்கள் தயங்கவில்லை. கிறிஸ்துவுக்காக இந்த வாழ்வை கொடுக்கிறோம், கிறிஸ்து எங்களுக்கு மறுபடியும் நிலை வாழ்வை தருவார் என்ற நம்பிக்கையால் அவர்கள் தங்கள் உயிரை கொடுத்தார்கள். அது கொடூர வேதனையோ அல்லது கொடுமைப்படுத்தக்கூடிய தண்டனைகளோ சித்திரவதைகளோ அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இதுதான் அவர்களுக்கு வாழ்க்கையிலே தங்களுடைய நிலை வாழ்வை கொடுப்பது என்று. அப்ரஹாம் லிங்கன் கோட்ஸ், ஐ ஆம் நாட் பவுண்ட் டு வின் பட் ஐ ஆம் பவுண்ட் டு பி ட்ரூ, ஐ ஆம் நாட் பவுண்ட் டு சக்சீட் பட் ஐ ஆம் பவுண்ட் டு லிவ் அப் டு த லைட் ஐ ஹாவ். தமிழில், நான் வெற்றி பெற கட்டாயம் இல்லை, உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். நான் வெற்றி பெற கட்டாயம் இல்லை, ஆனால் பெற்ற ஒளிக்கு ஏற்ப வாழ வேண்டும். கொஞ்சம் அவங்க மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு 10 பிள்ளைங்களை வச்சு ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. ஓட்டப்பந்தயம் வைக்கும் பொழுது பிள்ளைங்க ஓடுது, கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு பிள்ளை கீழே விழுந்துடுது. கீழே விழுந்தோடனே எல்லா பிள்ளைங்களும் நின்று அந்த பிள்ளைகிட்ட வந்து அதை தூக்கி விட்டு எல்லாரும் கைப்பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் வெற்றியை நோக்கி போனார்கள். எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாங்க. வெற்றி பெற வேண்டும், ஆனால் ஒளிக்கேற்ப வாழ்கிறோமா? நம்ம ஆட்டுப்பட்டி அந்தோணியார் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க படிக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க தான் எல்லாரும், கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் அது. நெல்லித்தோப்புலேருந்து பிள்ளைங்க போகிறது உண்டு. அந்த எச்எம் ஒரு நாள் என்கிட்ட பாராட்டி, ஃபாதர் உங்கள் பங்குலேருந்து ஒரு பிள்ளை வரா விண்ணரசின்னு பேர், என்ன நல்ல குணம், அவளை நான் பாராட்டினேன், கோலம் போட்டி நடத்தினோம் ஃபாதர், எல்லாம் கோலம் போட்டாங்க, இவளுடைய கோலமும் இன்னொரு பிள்ளையினுடைய கோலமும் மிக நேர்த்தியாக இருந்தது, இந்த பிள்ளையை விட அந்த பிள்ளையுடைய கோலம் சற்று அதிகமான மதிப்பெண்கள் பெறக்கூடிய நிலை. கடைசி நேரத்தில் அவளுக்கு ஒரு கலர் பத்தல, கலர் பொடி பத்தல. இவ என்ன செய்யறா, தாங்கிட்ட இருக்கக்கூடிய கலர் பொடி எடுத்து கொடுத்து அவளை ஃபர்ஸ்ட் வர வச்சிட்டா. நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப பெருமிதமா இருந்தது, ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தேன். வெரி குட் சிஸ்டர், பார்த்தீங்களா, நான் தான் ஜெயிக்கணும். அது அல்ல, பிறருக்கு கொடுத்து உதவுவதில்லை, அதுதான் உண்மையான ஒளி. அடங்கும் வாழ்க்கை பலவற்றை கவர்ந்து கொள்வதில் இல்லை, வரம்பின்றி கொடுப்பதிலே, வருந்துவோருக்கு உதவுவதிலே, வற்றாமல் அன்பு செய்வதிலே அடங்கும். ஒரு தேடு ஒன்று ஆற்றுல விழுந்து ஓரமாக மிதந்துக்கிட்டே வருது, தவிக்குது.
ஒரு மனுஷன் என்ன பண்ணா, நல்ல மனுஷன் ஒரு இலையை எடுத்து அந்த தேளுக்கு உதவி செய்து அதை எடுக்கலான்னு பார்க்குறான். அவன் கை கிட்ட போகும்போது அது கொட்டுது, கை எடுத்துக்கிறான், திருப்பி இலையை வைக்கிறான், திருப்பி கொட்டுது, மறுபடியும் மறுபடியும் செய்கிறான். அப்போ பக்கத்தில் கொஞ்சம் அந்த தேடு தான் கொட்டுதுன்னு தெரியுது இல்லையா, அப்புறம் என்னத்துக்கு அதுக்கு உதவி செய்கிற? அப்போ அந்த மனுஷன் சொன்னால், தேள் கொட்டுவது அதனுடைய இயல்பு, உதவுவது என் இயல்பு. வரம்பின்றி கொடுப்பதிலே, வருந்துவோருக்கு உதவுவதிலே, வற்றாமல் அன்பு செய்வதிலே அடங்கும் இந்த வாழ்க்கை. திருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் ஆரன். மெய்ப்பொருள் எது அதை தேடி கண்டுபிடி. மற்றவர்கள் எல்லாம் அருளை கொடுக்கக்கூடியதா? அந்த பற்றற்றான் பற்றினை பற்றுக, அந்த எல்லாவற்றையும் எல்லா கவலைகளையும் போக்கக்கூடியது ஆண்டவருடைய திரு கமலம், பாத கமலம், அதை பற்றிக்கொள். சென்ட் அம்ப்ரோஸ் கோட்ஸ், த பூசம்ஸ் ஆஃப் த புவர், த ஹவுசஸ் ஆஃப் விடோஸ், த மவுத்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆர் த பாண்ட்ஸ் விச் லாஸ்ட் ஃபார் எவர். த பூசம்ஸ் ஆஃப் த புவர், என்றும் களஞ்சியமாக இருப்பது ஏழையின் மடி, விதவையின் வீடு, குழந்தைகளின் வாய். உங்களுக்கு தெரியும், லாரன்ஸ் அப்படின்றவர் போப்பானவரை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. அப்போ அந்த டீக்கன்னா அவர் தான் பரிபாலகர், அந்த கியூரியாவெல்லாம் பார்த்துக்கிறது, சொத்து பத்தெல்லாம் அவருடைய வசந்தான் இருக்குது. அப்போ அரசன் என்ன சொல்கிறான், சொத்து பத்தெல்லாம் விற்று அது எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கே அரசனுக்கு கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு கட்டளையிடுறான். சரி அப்படின்னு போனார். என்ன பண்ணார், சொத்து பத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, அந்த ஏழைகளை எல்லாம் கூட்டமாக அரசன்கிட்ட போய், இதான் எங்கள் சொத்து அப்படின்னாரு. அரசன் மகிழ்ச்சி ஆகிடுவானா? அவருக்கு எப்படி தண்டனை கொடுத்தான் தெரியுமா? தோசைக்கல் மாதிரி பெரிய கல்லை போட்டு அதில் அவரை போட்டு வாட்டுறான். அப்போ கூட பாருங்கள், எதற்காக வாழ்க்கை கொடுப்பதிலே அவர்களுக்கு அர்த்தம் இருந்தது தோக்கத்தில் சொன்னேன் இல்லையா. அவர் சொல்கிறாரு, அந்த வேதனையிலும் ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போடு. அதுதாயா அந்த தில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆகவே அப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் உண்டு நமக்கு முன்னால், புனிதர்கள். Life is truly always a choice between honesty and dishonesty, fidelity and infidelity, good and evil. Ultimately, Jesus says it is necessary to make a fundamental decision. நீதிக்கும் அநீதிக்கும், அவநம்பிக்கைக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே வாழ்வில் எப்பொழுதும் ஒரு தெரிந்தெடுத்தல் உண்டு. ஒரு அடிப்படை தேவையான உறுதிப்பாடு தேவை என இயேசு கூறுகிறார். எதை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும்? அன்றைக்கு மோயிசனுக்கு முன்னாடி மக்களை தேர்ந்தெடுக்க சொன்னார் மோயிசன். உங்களுக்கு வாழ்வு வேண்டுமா, என் பக்கம் வாருங்கள். வேண்டாமா, எதிர்பக்கம் போங்கள். நீ வேணாம் போ அப்படின்னு போனாங்க அந்த பக்கம், பூமி பிளந்து அவர்களை விழுங்கியது. வேதம் சொல்லுகிறாரு, நன்மைக்கும் தீமைக்கும் எது உனக்கு தேவை என்பதை நீ புரிந்து கொண்டு அதை தேர்ந்தெடுத்துக்கொள். சென்ட் அகஸ்டின் கோட்ஸ், யுவர் கண்டினியூவஸ் ஏர்னிங் இஸ் யுவர் கண்டினியூவஸ் வாய்ஸ். இஃப் யூ ஸ்டாப் லவ்விங், யுவர் ஏர்னிங் வில் பி சைலண்ட். உனது தொடர் வேட்கை உனது தொடர் குரலொளி. அன்பு செய்ய நிறுத்தினால் உனது வேட்கை தணிந்துவிடும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது நான் பெற்ற பெருவாழ்வை பிறருக்கு கொடுக்க வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் மக்களுக்கு நான் ஆண்டவருடைய அருளை கொடுக்க வேண்டும். அந்த வேட்கை இல்லைன்னா அது தணிஞ்சும் போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும், குப்பைக்காடாக போயிடும். ஜெபம், லார்ட் ஹெல்ப் அஸ் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட் ஆஸ் தோ இட் வேர் ஒன்லி எ டெம்பரரி ஸ்டாப் ஓவர், நாட் எ லாஸ்டிங் ஹோம். உலக வாழ்க்கை விண்ணகம் நோக்கிய எங்கள் வழிப்பயணத்தில் நிலையற்ற ஒரு வழித்தடம் என்று உணர்ந்து வாழ வரம் தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். Bobby.
கருணை ஜெபம் கிறிஸ்துவின் ஆன்மாவே கிறிஸ்துவின் திருவுடலே கிறிஸ்துவின் திரு ரத்தமே கிறிஸ்துவின் விழாவில் நின்று வழிந்த திருநீரே கிறிஸ்துவின் திருப்பாடுகளே ஓ நல்ல இயேசுவே ஒரு திருக்காயங்களுக்குள்ளே உம்மை விட்டு தீயிடமிருந்து என் மரண நேரத்திலும் உம்முடைய புனிதர்களோடு உம்மை புகழ ஆமேன். இயேசுவின் பாடுகளே இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திருப்பலியின் முடிவில் குடும்பங்களை ஒப்புக்கொண்ட ஜெபத்தை சொல்லுவேன். உங்கள் குடும்பங்களையும் ஒப்புக்கொடுங்கள். அது நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது. அந்த படத்தில் எழுதியிருக்கோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க. எங்கெல்லாம் என் படம் வைத்து போற்றப்படுகிறதோ அவர்களுக்கு எனது ஆசிரை நிறைவாக வழங்குவேன். ஐ வில் பிளஸ் ஆல் த ஹவுசஸ் அப்படின்னு அதில் இருக்கும். அவர் நம் மீது நிச்சயமாக அருள் பாலிப்பார். அந்த பழக்கத்தை உருவாக்குங்கள் பிள்ளைகளுக்கும். நாளை தினம் முதல் சனிக்கிழமை அவை வழக்கமாக நாம் சன்செட் மாஸ் என்று வைப்போம். இருப்பினும் தேவத்தாய்க்கான ஒரு சில ஜபங்களும் இதில் கொடுத்திருக்கிறார்கள், அதையும் நாம் ஏறெடுப்போம். நன்றி எழுந்திருப்போம், ஜபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலை நிறைவேறிற்று. இயேசுவின் திரியத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிற ஜெபம். இயேசுவின் திரியதையுமே கிறிஸ்துவ குடும்பங்களில் தேவரே செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியிருந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கம் விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திருதிரிய நிழலில் இளைப்பாற செய்திருளும். தவறு எங்களில் எவரேனும் உமது திருதிரியத்தை நோக்க செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திருஹயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்திருளும். இதுவும் அன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும் விருத்தாப்பியர்களுக்கு உண்டுகோளும் விதவைகளுக்கு ஆதரவும் அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயபுரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவசியப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீதாமை விழித்திருந்து காப்பீராக. இயேசின் இறக்கமுள்ள திருஹயமே சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பச்சத்தோடு நேசித்தீரே. இந்த பகுதியில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவளுடைய ஆசீர்வதியும் அவளுடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மண்டாடுகிறோம். இவை இயேசுவே முறைமுறையாய் உமது திருச்சிநேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உமோடு இளைப்பார கிருபை பிறந்திருடும். ஆமேன். இயேசுவின் திருஹயமே நம்பிக்கை உமது பேரில். இயேசுவின் திருஹயமே இயேசுவின் திருஹயமே எங்கள் எல்லோரும் இந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ்க்குமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ்க்குமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். இயேசுவே புகழ். மரியேவ